பேராளர் அகாடமி கரூர் பிரான்ச் பிரியா நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழகத்தில் சிறப்பு பெயர் பெற்ற இடங்கள் ஓகேங்களா குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எல்லாத்துக்குமே இப்போ இருக்க எஸ்சி எஸ்ஐ பிசி எல்லாத்துலயுமே கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन என்ன அப்படினா தமிழகத்துல சிறப்பு பெயர் பெற்ற இடங்கள் என்ன என்ன ஓகேங்களா அந்த என்ன என்னன்றதுல ஸ்கூல் புக்ல 6th ல இருந்து 12th வரைக்கும் எகனாமிக் பாலிட்டி தமிழ் எல்லாத்துலயுமே மொத்தமா ஜிகே ஃபுல்லா எங்கெங்கலாம் தனித்தனியா இருக்கோ அதெல்லாம் ஒண்ணா சேர்த்து இதல கொடுத்துறோம்னு அர்த்தம் ஓகேங்களா தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படி நம்ம சென்னை சொல்லுவோம் தமிழ்நாட்டின் ட்ரெட்டாய்ட் அப்படி நம்ம சென்னை தான் சொல்லுவோம் ஓகேங்களா இது குரூப் 4 லயே மூணு டைம் கேட்ட क्वेश्चन ஓகேங்களா இப்போ குரூப் 2 லயும் கேடாங்க மொத்தம் மூணு டைம் கேட்டாங்க குரூப் 4 ல மட்டுமே தமிழ்நாட்டோட ட்ரெட்டாய்ட் எது அப்படினு சொல்லிட்டு ஓகேங்களா இந்தியாவின் ட்ரெட்டாய்ட் எதுனாலும் சென்னை தான் தமிழ்நாட்டோட ட்ரெட்டாய்ட் எது அப்படினு கேட்டாலும் சென்னை தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் நுழைவாயில் எதுன்னு கேக்குறாங்க ஓகேங்களா தென்னாட்டின் நுழைவாயில் வேற தமிழ்நாட்டின் நுழைவாயில் வேற தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படிங்கிறது தூத்துக்குடி தமிழ்நாட்டோட முத்து நகரம் எதுனா தூத்துக்குடி தமிழ்நாட்டின் துறைமுக நகரம் எது அப்படினாலும் தூத்துக்குடி தான் ஓகேங்களா தமிழ்நாட்டோட துறைமுக நகரம் எது அப்படினாலும் தூத்துக்குடி தான் தமிழ்நாட்டோட முத்து நகரம் எது அப்படினாலும் தூத்துக்குடி தான் தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது அப்படினாலும் தூத்துக்குடி தான் ஓகேங்களா ஆங்கிலேய கப்பலுக்காக நம்ம ஆப்போசிட்டா நம்ம இந்தியர்கள் கப்பல் விடும்போது கொழும்பு டு தூத்துக்குடி தான் விட்டோம் ஓகேங்களா தூத்துக்குடி டு கொழும்பு தான் கப்பல் விட்டோம் ஓகேங்களா தமிழ்நாட்டின் துறைமுக நகரம் இதுதான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எதுன்னு கேக்குறாங்க கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எதுனா கோயம்புத்தூர் கோமேன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது அப்படினா கோயம்புத்தூர் கோமேன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் நெல்லுனாவே அது தஞ்சை மண்ணு தான் ஓகேங்களா நெற்களஞ்சியம் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் எது அப்படி கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் தான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ஹாலந்து இல்ல ஹாலந்துன்னு கொடுத்திருக்காங்க நம்ம எகனாமிக் புக்ல தமிழ்நாட்டின் ஹாலந்து எதுன்னு கேட்பாங்க திண்டுக்கல் ஓகேங்களா ஏன் அப்படினா பூக்களின் நகரம் பூக்கள் அதிகமாக இருக்கிறது ஹாலந்து பூக்களின் நகரம் அப்படின்றது திண்டுக்கல் ஓகேங்களா அப்போ தமிழ்நாட்டோட ஹாலந்து எது அப்படினா திண்டுக்கல் தான் அப்படின்றாங்க ஹால்ல பூவை கொட்டிட்டா திட்டுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹால்லனா ஹாலந்து பூவை கொட்டிட்டானா பூக்கள் நிறைய இருக்குது திட்டுவாங்கன்னா திண்டுக்கல் ஹால்ல பூவை கொட்டிட்டா திட்டுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க திட்டுவாங்கன்னா திண்டுக்கல் ஹால்ல அப்படினா ஹாலந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ஹாலிவுட் எதுன்னு கேக்குறாங்க கோடம்பாக்கம் கோடம்பாக்கம் தான் தமிழ்நாட்டோட ஹாலிவுட் ஏரியா அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் சிவகாசி அப்படினு சொன்னது ஜவஹர்லால் நேரு இது எகனாமிக் புக்ல இருக்கு ஓகேங்களா இது நம்மளோட ஸ்கூல் புக் எகனாமிக் புக்ல இருக்கு தமிழ்நாட்டில் குட்டி ஜப்பான் பேரை சொல்லுவோம் அப்படினா மொத்தமாவே குட்டி ஜப்பான் பேரை சொல்லுவோம் அப்படினா சிவகாசியை மட்டும் தான் சொல்லுவோம் ஓகேங்களா சிவகாசி குட்டி ஜப்பான் சொன்னது ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் புனித பூமியை பேர சொல்லுவோம் அப்படினா ராமநாதபுரம் புனித பூமியை பேர சொல்லுவோம் ராமநாதபுரம் ராமர் தான் புனிதமானவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ராமர் தான் புனிதமானவர் சோ புனித பூமினா ராமநாதபுரம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி எதுன்னு கேக்குறாங்க நாகப்பட்டினம் தமிழ்நாட்டோட சமய நல்லிணக்க பூமி எதுன்னு கேட்டா நாகப்பட்டினம் ஓகேங்களா நாகப்பட்டினம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லிணக்கம் அப்படினா நல்ல நாகம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லிணக்கம் தான் நல்ல நாகம் நல்லனா நல்லிணக்கம்னு அர்த்தம் நாகம்னா நாகப்பட்டினம்னு அர்த்தம் ஓகேங்களா ஷார்ட்கட் நல்ல நாகம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் இயற்கை பூமி எதுன்னு கேக்குறாங்க தேனி தமிழ்நாட்டோட இயற்கை பூமி எது அப்படி கேட்டா தேனி இயற்கை தேன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கையான தேன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை தேன் ஓகேங்களா நேச்சுரல் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தமிழ்நாட்டோட இயற்கை பூமின்னு சொல்லுவாங்க எதா தேனி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எதுன்னு கேட்பாங்க சிவகங்கை ஓகேங்களா சிவகங்கை சீமை தான் சரித்திரம் உறையும் பூமின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு கை உறைஞ்சு போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிவகங்கை அது கை ஞாபகம் வச்சுக்கோங்க உறைஞ்சு போச்சுன்னா உறையும் பூமி ஓகே சரித்திரம் உறையும் பூமி அர்த்தம் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் காஞ்சிபுரம் இவங்களுக்கே தெரியும்ல தமிழ்நாட்டோட ஏரி மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் ஏழு ஏரிகள் இருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டோட ஏரி மாவட்டம் எதுன்னு கேட்பாங்க காஞ்சிபுரம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏரிலாம் காஞ்சி போச்சு தான் ஷார்ட்கட் ஓகேங்களா ஏரிலாம் இப்ப காஞ்சி போச்சு தான் ஷார்ட்கட் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மாவட்டம் எதுன்னு கேக்குறாங்க நாமக்கல் முட்டை அதிகமா இருக்கிறது கோழி பண்ணை அதிகமா இருக்கிறது போக்குவரத்து அதிகமா இருக்கிறது எல்லாமே நாமக்கல் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம்
தென்னிந்தியாவின் காசி எதுன்னு கேக்குறாங்க ராமேஸ்வரம் தென்னிந்தியாவின் காசி எதுன்னு கேக்குறாங்க ராமேஸ்வரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் மலை வாழிடங்களின் இளவரசி அரசி வேற இளவரசி வேற ஓகேங்களா இளவரசிக்கு தான் கொடை பிடிப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இளவரசிக்கு தான் கொடை பிடிப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ யாராவது கிழவி வந்தாங்க இல்ல வேற ராணி வந்தாங்க கூட கொடை பிடிக்க மாட்டாங்க ஆனா இளவரசி அந்த நாட்டோட இளவரசி இவங்க தான் அப்ப இளமையானவங்க இவங்க தான் அப்படினா கண்டிப்பா கொடை பிடிப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் மலைகளின் ராணி சொன்னல இல்லீங்களா மலைகளோட இளவரசி வேற ராணி வேற ராணி அப்படினா ஊட்டி ராணி அப்படினா ஊட்டி ஓகேங்களா ராணிக்கு ஊட்டி விடுறாங்க ராணிக்கே ஊட்டி விடுறாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஊட்டி விடுறாங்கன்னா ஊட்டி ராணிக்கே ஊட்டி விடுறாங்க இளவரசிக்கு கொடை பிடிப்பாங்க ஓகேங்களா இளவரசினா இளமையா இருந்தவங்க இளமையா உள்ளே போனா கொடை பிடிச்சு தான் போவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் மலை வாழிடங்களின் இளவரசன் கேட்டாங்கன்னா கொடைக்கானல் ஓகேங்களா மலை வாழிடங்களின் இளவரசன் கேட்டாங்கன்னா கொடைக்கானல் அப்போ இளமையா வாழ்றவங்க தான் கொடை பிடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னோம் மலைகளின் ராணி வேற இளவரசி வேற மலை வாழிடங்களின் இளவரசினா கொடைக்கானல் மலைகளின் ராணினா ஊட்டி ராணிக்கு தான் ஊட்டி விடுவாங்க அப்படின்னு ஞாபகம் சொன்னேன் மலைகளோட வெறும் மலையின் இளவரசன் மட்டும் கேட்டாங்கன்னா வால்பாறை ஓகேங்களா மூணு டிஃபரன்ஷியல் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு ஏழைகள் ஏற்காடு ஏன்னு வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் குதிரை சந்தை எங்க அதிகமா இருக்கும் கேட்பாங்க குதிரை சந்தை மஞ்சள் சந்தை ஜவுளி சந்தை எல்லாமே ஈரோடு தான் குதிரை சந்தை எங்க அதிகமா இருக்கனாலும் மஞ்சள் சந்தை எங்க அதிகமா இருக்கு அப்படின்னாலும் ஜவுளிகள் சந்தை எங்க அதிகமா இருக்கனாலும் ஈரோடு தான் ஓகேங்களா ஜவுளி பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்பாங்க அதுவும் ஈரோடு தான் ஜவுளி பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்பாங்க மூணு மூணு மாவட்டம் நம்ம கொடுத்துருப்போம் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் இது மூணையும் சேர்த்தா நம்ம ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம் ஜவுளி சந்தை அப்படினாலும் மஞ்சள் சந்தை அப்படினாலும் குதிரை சந்தை அப்படினாலும் ஈரோடு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்து நகரம் காஞ்சிபுரம் ஃபேமஸ் ஆகுது நம்ம வார்த்தைகளாம் அந்த வார்த்தைகளாம் காஞ்சிபுர பட்டு ஓகேங்களா பத்து நகரம்னா காஞ்சிபுரம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் முத்து நகரம் ஃபர்ஸ்டே பார்த்தோம் தூத்துக்குடி ஓகேங்களா குழந்தைய பார்த்தாவே தூக்கி முத்தம் கொடுக்கணும்னு தோணும் தூக்கி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னா தூத்துக்குடி முத்து நகரம் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தென்னாட்டு கங்கை தென்னாட்டு கங்கை தென்னாவட்டா கையில மது வைக்கிற மது மது வச்சிருக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க குடிக்க கூடாது சிகரெட் அடிக்க கூடாதுன்றது கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்பயும் அவன் தென்னாவட்டா கையில மது வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மது மீன்ஸ் ஆல்கஹால் தென்னாவட்டா கையில மது வச்சிருக்கான் கங்கை மதுரை தென்னாட்டோட கங்கை எதுன்னு கேட்டா மதுரை தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கோவில்களின் நகரம் எதுன்னு கேட்பாங்க காஞ்சிபுரம் இதுல ஒரு டிஃபரெண்ட் இருக்கும் ஸ்கூல் புக்ல கோவில் நகரம் வேற கோவில்களின் நகரம் வேற ஓகேங்களா கோவில் நகரம் அப்படின்னா மதுரை கோவில் நகரம் அப்படின்றது மதுரை கோவில்களின் நகரம் அப்படின்னா காஞ்சிபுரம் அது என்ன டிஃபரன்சியேஷன் கோவில் நகரம்னா அது அது கோவில் நகரத்துக்கும் கோவில்களின் நகரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு கோவிலால அது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது அதனால அது கோவில் நகரம் ஓகேங்களா அது மதுரைன்னு நம்ம சொல்றோம் கோவில்களின் நகரம் அப்படின்னா நிறைய கோவில் இருக்கும் காஞ்சிபுரத்துல அநியாயம் கோவிலாவே இருக்கும் ஃபுல்லாவே அதனால கோவில்களின் நகரம் கோவில்கள்லாம் சேர்ந்த ஒரு நகரம் அப்படின்றாங்க அதுதான் காஞ்சிபுரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தூங்கா நகரம் விழாக்களின் நகரம் இது ரெண்டுமே மதுரை தான் ஓகேங்களா தூங்கா நகரம்னா நம்ம இப்ப பாக்குறோம்ல டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அது மாதிரி மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் எல்லா இடத்துலயுமே என்னைக்குமே கடைகள் மூடி இருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா அது அலங்காரி நாலங்காரின்னு சொல்லுவாங்க நாலங்காரினா பகல் நேரத்துல ஒர்க் பண்ணக்கூடிய கடைகள் அதே கடைகள்ல ஷிஃப்டிங் சிஸ்டர் திருப்பி அலங்காரி அலங்காரினா அல்லும் பகலும் சொல்லுவோம் இல்லையா அல்லுனா இரவு இரவு நேரத்துலயே அந்த கடை திறந்துருக்கும் அப்ப எனி டைம் ஜே 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 இருக்காங்க யாரும் தூங்கவே மாட்டாங்க அப்படின்றதுனால இது தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றாங்க விழாக்கை நகரம் எப்போதுமே மாசம் ஒவ்வொரு மாசமும் ஒரு விழாக்கள் கொண்டாடிட்டே இருப்பாங்க அதனால விழாக்களை நகரம் அப்படின்னு மதுரை சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதுக்கு என்ன ஷார்ட் திடீர்னு இது ஞாபகம் வரல அப்படின்னா இதுக்கு என்ன ஷார்ட் கட்னா தூக்கம் வரலன்னா மது குடிப்பாங்க அப்ப தூங்கா நகரம் அப்படின்னா மதுரை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம விழா வந்துச்சுனாலே விழா விசேஷமா வந்தாவே நம்ம மது குடிப்போம் அதனால விழாக்களை நகரம் அப்படின்னாவே மது குடிப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் கோட்டைகளின் நகரம் ரொம்ப முக்கியம் கோட்டைகளின் நகரம் நமக்கு வேலூர் கழகம் நல்லா ஞாபகம் வரும் கோட்டைகளின் நகரம் அப்படின்னாவே வேலூர் தான் ஓகேங்களா வேலூர் கழகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சுதான் இதுக்கு பேரும் கூட ஓகேங்களா கோட்டைகளின் நகரம் ஏதென்ன பார்த்திருப்போம் சரித்திர முறையும் பூமி நம்ம எதை சொல்லுவோம்னா சிவகங்கை ஓகேங்களா சிவகங்கை வீட்டெடுத்த வேலுநாச்சியார் அங்கே வாழ்ந்ததுனால அங்கே உறைஞ்சிட்டு இருக்கிறதுனால இன்னும் அவங்களோட கலரை அங்கே இருக்கிறதுனால நம்ம சரித்திர முறையும் பூமி நம்ம சிவகங்கையை சொல்றோம் அதே மாதிரி கோட்டைகளின் நகரம் நம்ம வந்து வேலூர் சொல்றோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம்
மலைகளின் நகரம் எதுனா திருச்சி திருச்சில தான் மலைக்கோட்டை இருக்கு அதனால மலைக்கோட்டையின் நகரம் எதுனா திருச்சின்னு சொல்றாங்க அது திப்பு சுல்தான் காலத்துல கட்டினது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கல்லில் கவிதை கல்லில் கவிதை கல்லவே கவிதையா மாத்தி வச்சிருக்காங்க எது அப்படினா மாமல்லபுரத்துல முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தை தொட்டு மொத்தம் ஒரு 7 தலைமுறைகளா இத கட்டி முடிச்சிருப்பாங்க இந்த மாமல்லபுரத்தை ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தொழில் நகரம் எது அப்படினா விருதுநகர் பிசினஸ் பண்ணா விருது கொடுப்பாங்க தொழில் பண்ணா விருது கொடுப்பாங்க அப்ப தொழில் நகரம் விருதுநகர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் முக்கூடல் சங்கமிக்கும் இடம் நமக்கே தெரியும் முக்கூடல் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி முக்கூடல் சங்கமிக்கும் இடம் எல்லாமே சங்கமிக்கிறது ஒரு கன்னியால தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னியாகுமரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரண்டு பகுதிகளாக பிரிந்திருக்கிற நகரம் எது அப்படினா கேட்டாங்கனா நாகப்பட்டினம் நல்லா ஞாபகம் இருக்கு அப்ப ஒரு பாம்பு நம்மள குத்திடுச்சுனா அந்த ரெண்டே ரெண்டு பல்ல வச்சா கண்டுபிடி போயிடு பாம்பு குத்துனச்சா இல்ல பூரான் கடிச்சச்சா இல்ல பூச்சி கடிச்சச்சா அந்த ரெண்டே ரெண்டு புள்ளில மட்டும் ரத்தம் வந்திருந்துச்சுனா கண்டிப்பா இது நாகம் தான் கடிச்சச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்போ ரெண்டு பகுதிகளா பிரிஞ்சிருந்தா அது நாகம் கடிச்சது ஞாபகம் வச்சுக்கோங்க நாகப்பட்டினம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் தென்னிந்தியாவின் ஸ்பா எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா தென்னிந்தியாவின் ஸ்பா எது அப்படின்னா குற்றாலம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் கீழை நாடுகளின் ஏதன்ஸ் எதுன்னு கேக்குறாங்க மதுரை மது குடிச்சா கண்டிப்பா நம்ம கீழே தான் விழுவோம் கீழே தான் விழுவோம் எங்க ஏது இருக்குன்னு நம்ம தெரியாம போயிடும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க மது குடிச்சா கீழே தான் விழுவாங்க எங்க ஏது இருக்குன்னே தெரியாம போயிடும் ஏதன்ஸ் ஓகேங்களா இது மதுரை நெக்ஸ்ட் பார்க்கலாம் கலாச்சாரத்தின் தலைநகரம் எதுன்னு கேக்குறாங்க தஞ்சாவூர் ஓகேங்களா நான் பாட்டுல கூட பாடியிருப்போம்ல தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாழி ஒண்ணு செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே கலாச்சாரத்தோட தொட்டில் நம்ம எதாவது சொல்லுவோம் அப்படின்னா தஞ்சாவூர் தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் வாழ்ந்த பகுதி அது சோழர்கள் ஃபுல்லாவே அங்கதான் கலாச்சாரத்தை ரொம்ப பண்படுத்தி இருப்பாங்க அப்ப கலாச்சாரத்தின் தலைநகரம் நம்ம எதை சொல்லணும்னா தஞ்சாவூர் ஓகேங்களா தலையாதி பொம்மையில இருந்து எல்லாமே அழகா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒவ்வொரு கலாச்சாரத்தை சொல்லுவோம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் கீழே நாடுகளின் ஸ்காட்லாந்து கீழே நாடுகளின் ஸ்காட்லாந்து அப்படின்னாலும் தமிழ்நாட்டோட ஹாலந்து அப்படின்னாலும் திண்டுக்கல் தான் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் ஓகேங்களா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் தென் இந்தியாவின் இந்தியாவோட தென்பகுதி ஃபுல்லாவே நம்ம பார்த்தோம்னா எதுன்னு பார்த்தா கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் எதுன்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் தமிழ்நாடு தஞ்சாவூர் இங்க என்ன கேட்கறாங்கன்னா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எதுன்னு கேட்கறாங்க அது கன்னியாகுமரி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்தியாவின் பின்னலாடை நகரம் இந்தியாவின் பின்னலாடை நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்பூர் இந்த நாலு விதமா பிரிப்போம் சுங்குடிச்சோலைகள்னா என்னது போர்வைகளுக்கு என்னது பின்னலாடைக்கு என்னதுன்னு பார்ப்போம் சுங்குடிச்சோலைகள் அப்படின்னா போர்வைகளுக்கு பவானி ஈரோடு பின்னலாடைக்கு திருப்பூர் ஷார்ட்கட் திரும்பினா பின்னிடுவேன் திரும்பினா பின்னிடுவேன் ஓகேங்களா போர்வைக்கு ஈரோடு ரோட்டுக்கு போகும்போது ரோட்டுக்கு போகும்போது போர் மட்டும் போட்டு போவாங்க ரோட்டுக்கு ஏதாவது உங்க வீட்டில் எதுவுமே இல்லை எல்லாமே இழந்துட்டீங்க ரோட்டுக்கு நடுத்தருவு கொண்டீங்க அப்படின்னா வெத்து வெத்தும் போர் மட்டும் தான் போட்டு போவாங்க அப்போ ரோட்டுக்கு போனா போர் போட்டு தான் போவாங்க பின்னலாடைனா திருப்பூர் திரும்பினா பின்னிடுவேன் ஷார்ட்கட் திரும்பினா பின்னிடுவேன் எக்ஸாம் சொல்லுவாங்கல்ல மேம்லாம் திரும்பினா பின்னிடுவேன் திரும்பினா அப்படின்னா திருப்பூர் பின்னிடுவேனா பின்னலாடை நகரம் திரும்பினா பின்னிடுவேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தென்னிந்தியாவின் அணிகள் எதுன்னு கேட்கறாங்க ஏற்காடு தென்னிந்தியாவுக்கு எது அழகு சேர்க்குது அப்படின்னா ஏற்காடு நமக்கு எப்படி அழகு சேர்க்கறது நம்ம அணிகலன் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி தென்னிந்தியாவே அழகுபடுத்துறது எது அப்படின்னா ஏற்காடு தான் சொல்றாங்க ஓகேங்களா ஏற்காடு தான் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அணிகலன் எது அப்படின்னாலும் ஏற்காடு தான் ஓகேங்களா அணிகலன்னா ஏற்பாடு பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க போக்குவரத்து நகரம் ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா நம்ம இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் கோழி பண்ணைகளின் நகரம் எதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம் கோழி பண்ணைகளின் நகரம் எதுன்னு பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் கோழி பண்ணை நகரம் அப்படின்னாலும் முத்து நகரம் அப்படின்னாலும் போக்குவரத்து நகரம் அப்படின்னாலும் நாமக்கல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் தொல்பொருளியலின் புதையல் நகரம் எதுன்னு கேட்கறாங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை தான் அந்த தொல்பொருளியலின் புதையல் சொல்றோம் புதுக்கோட்டை புதையல் ஞாபகம் வச்சுக்கோங்க புதுக்கோட்டை புதையல் புதுசு புதுசா புதையல் கிடைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்றது கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் புவியியலாளர்களின் சொர்க்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் ஓகேங்களா புவியியலாளர்களின் சொர்க்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா சேலம் எல்லா குழந்தைகளுமே அதோட சொர்க்கம் எதுன்னு கேட்டா அவங்க தாயோட சேலை தான் அப்ப சொர்க்கம் அப்படின்னாலே சேலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஷார்ட்கட்ல சேலைனா சேலம் சொர்க்கம்னாவே சொர்க்கத்துல தான் சேலையில தான் சொர்க்கம் இருக்கு தாயோட சேலையில தான் சொர்க்கமே இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் புவியியலாளர்களின் சொர்க்கம்
புவியியலாளர்களின் சொர்க்கம் அப்ப நம்ம சேலத்தை சொல்றோம் ஓகேங்களா தாயோட சாரில தான் சொர்க்கமே இருக்கு சேலல தான் சொர்க்கமே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சேலம் சொர்க்கம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அந்த நடனத்தின் இருப்பிடம் எதுன்னு கேட்பாங்க சிதம்பரம் ஓகேங்களா சிதம்பரம் நடராஜர் அவர் டான்ஸ் போட்டதுனால தான் அண்டமே உருவானுச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா முதல் துகள் இவரோட டான்ஸ் தான் உருவானுச்சுன்ற மாதிரிலாம் கதைகள் சொல்லுவாங்க அண்ட நடனத்தின் இருப்பிடம் நம்ம சிதம்பரம் நடராஜரை சொல்றோம் ஓகேங்களா இதோட முடிஞ்சிச்சு 6thல இருந்து 12th வரைக்குமே எங்கெல்லாம் தமிழகத்தோட சிறப்பு பெற்ற இடங்கள் இருக்கோ அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கோம் TNPSC TET SI PC எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் எந்த டாப்பிக்கில் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்லாம் டாப்பிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இருந்து 6th டுவெல்த் வரைக்கும் அந்த டாபிக் சம்மந்தமாக எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே நம்ம தொகுத்துட்டு இருக்கோம் தொகுத்து ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட் பார்ப்போம் இனிமேல் டெய்லியும் இதை பார்த்தா கண்டிப்பாக ஒரு மார்க் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் இனிமேல் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்ப்போம்